பெரும் ஆபத்தில் இலங்கை, பாதுகாத்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. 2 மணி நேரத்தில் 55 பேர் கைது. இலங்கையில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவினால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்பொழுது மனித வளம், மருந்துகள், தடுப்பூசிகள், எரிபொருள், சத்திர சிகிச்சை பொருட்கள் போன்றவற்றிற்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதால் கொரோனா தொற்று நோய் பரவினால் அதனை கட்டுப்படுத்த முடியாது என சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து வரும் எவரையும் பரிசோதிக்கும் சாத்தியம் இல்லாததால் கொரோனா வைரசின் புதிய மாறுபாடு கூடிய விரைவில் நாட்டிற்கு வரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் முகக்கவசத்தை சரியாக அணிவது, தூர இடைவெளியை பராமரித்தல், நெரிசலான இடங்களில் மக்கள் தங்காமல் இருப்பது மற்றும் கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது போன்ற விடயங்களை மக்கள் எப்போதும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண வலியுறுத்தியுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சப்ரகம்புவ மாகாணத்திலும் களுத்துறை மற்றும் காலி மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அரசாங்கத்தின் சமூக நலன்புரி சபையின் மூலம் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகியுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான செயற்திட்டத்திற்கு இதுவரை 37 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இந்த விண்ணப்பங்களுள் உள்ளடங்கப்படாத மேலும் நிவாரணம் பெறுவதற்கு தகமை உடையவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என சமூக நலன்புரி இராஜாங்க அமைச்சர் அனுப பெஸ்குவல் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் மிலான் ஜேத்தல கேம்பி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் பொழுது இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் உள்ள 149 பாடசாலைகளை இலக்கு வைத்து போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 55 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 9 கிராம் 980 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 16 கிராம் 420 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 2 கிராம் 833 கிராம் கஞ்சா, 20 போதை மாத்திரைகள் என்பன போலீசாரால் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. பெரும் ஆபத்தில் இலங்கை, பாதுகாத்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. 2 மணி நேரத்தில் 55 பேர் கைது.